வெயில் காலத்தோட உச்சக்கட்டம் அது. கொளுத்துற வெயில்ல அதிகரிச்சு போன பெட்ரோல் விலைய தாங்கிக்கிட்டு ரமேஷ் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். அதுல கிடைச்ச பணத்தை கொண்டு வந்து அம்மா சாரதா கிட்ட கொடுத்தான். சாரதா அந்த பணத்தை வச்சு கஷ்டப்பட்டு சிக்கனமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காலிங் பெல் அடிச்சதுனால வெளியே வந்து கதவை திறந்து பார்த்தாங்க. வாசல்ல சதீஷ் நின்னுட்டு இருந்தான். அப்ப சாரதா கிண்டலா கேட்டாங்க, என்னப்பா ஒரு மாசம் அதுக்குள்ளயா போயிடுச்சு, காலையிலே வந்துட்ட, எங்க டியூட்டியை நாங்க பாக்குறோமா அப்படின்னு பில்ல சாரதா கிட்ட கொடுத்தான். சாரதா அந்த பில்ல பார்த்துட்டு ஷாக் ஆனாங்க. ஐயோ அப்படின்னு கத்தி ஷாக்ல வாய பொலந்துகிட்டு நின்னாங்க. அந்த சத்தத்தை சதீஷ் கேட்டு வியந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தான். வீட்டுக்குள்ள இருந்த கணவன் பிரசாத், மருமக அனாமிகா வேக வேகமா வெளியே வந்து பார்த்தாங்க. சாரதா வாய் பொலந்தபடி பொம்மை மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. அத பாத்துட்டு பிரசாத் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ பிரசாத் சிரிக்கிறத பார்த்த அனாமிகா, மாமா அத்தை இப்படி வாய பொலந்து நின்னுட்டு இருக்காங்க, அத பார்த்து உங்களுக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு சொன்னதும் வாய மூடிக்கிட்டாரு. உண்மையை சொல்லு மருமகளே, இப்படி வாய பொலந்துகிட்டு பொம்மை மாதிரி நிக்கிற உன் அத்தைய பார்த்தா உனக்கு சிரிப்பு வரலையோ? வரலன்னு பொய் சொல்ல விரும்பலதான், ஆனா அத்தையோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் தெரியணும்ல அப்படின்னு சொன்னதும் பிரசாத் டென்ஷன் ஆனாரு. என்ன என்னப்பா இது, சதீஷ் என்ன செஞ்ச, இவ்வளவு மியூசியம்ல இருக்க டைனோசர் மாதிரி நிக்கிறோம். ஐயோ நான் என்ன பண்ண, ஐயோ கரண்ட் பில்ல அம்மா கையில கொடுத்த, அது பார்த்ததுல இருந்தே அம்மா இப்படிதான் நின்னுகிட்டு இருக்காங்க. அடடு இது கரண்ட் பில்லு கைக்கு வந்த கதையா? சரி சரி நீ போ, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. உடனே சதீஷ் அங்கிருந்து போயிட்டான். பிரசாத் சாரதாவோட காது கிட்ட வந்து பயங்கரமா சிரிச்சாரு. அப்போ சாரதா மறுபடியும் சாதாரணமானாங்க. கையில இருந்த கரண்ட் பில்ல பார்த்து அழாத குறைதான், எம்மாடி கரண்ட் பில்லு இப்படி வந்துச்சுன்னா என் புள்ள கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்த பணத்தை எல்லாத்தையும் இந்த கரண்ட் பில்லே கொட்டணும் போல இருக்கே, அதெல்லாம் முடியாது, வீட்டுல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும். ராத்திரி ரமேஷ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பேசலாம். இப்ப எல்லாரும் போங்க, அது வரைக்கும் நம்ம தோட்டத்திலேயே உட்காந்துப்போம் அப்படின்னு சொல்லி கரண்ட் மீட்டர் இருக்கிற இடத்துக்கு போய் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை பார்த்த பிரசாத் சாரதா கிட்ட சண்டை போட்டாரு. ஆனாலும் சாரதா கேட்கல. இப்ப வேற வழி இல்லாம பிரசாத், அனாமிகா, சாரதா மூணு பேரும் பூந்தோட்டத்துக்கு நடுவுல இருந்த சேர்ல வந்து உட்காந்தாங்க. அனாமிகா மட்டும் மர ஸ்டூல்ல வந்து உட்காந்தா. பிரசாத் நிமிந்து வானத்தை பார்த்தாரு. சூரியன் கொளுத்திக்கிட்டு இருந்தது. இருட்டினதுக்கு அப்புறம் வாசல்ல ரெண்டு கட்டல போட்டு ஒரு கட்டல்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்திருந்தாங்க. இன்னொரு கட்டல்ல ரமேஷும் அனாமிகாவும் உட்கார்ந்திருந்தாங்க. சாரதா இப்போ ஆரம்பிச்சாங்க. தம்பி ரமேஷ், வெயில் காலங்கிறதால கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா வந்திருக்கு, அதனால வீட்டுல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் நினைக்கிறேன். என்னன்னு சொல்லுமா? பகல்ல ஃபேன் எல்லாம் போடக்கூடாது, ஜன்னலை திறந்து விட்டா போதும். இப்ப டிவி காலையில ஒரு மணி நேரம், சாயந்தரம் ஒரு மணி நேரம், வேணும்னா மத்தியானம் நியூஸ் பாத்துக்கலாம். வாஷிங் மிஷின் போடக்கூடாது, மிக்சியும் போடக்கூடாது, கொஞ்ச நாள் இஸ்திரி கூட போடக்கூடாது. போனை ஒரு மணி நேரம் தான் சார்ஜ் போடணும், அந்த சார்ஜ் ரெண்டு நாள் வரணும். முக்கியமா மருமக வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர் முன்னாடி மணிக்கணக்கா உட்காரவும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனாங்க சாரதா. அனாமிகாவுக்கு மாமியாரோட உத்தேசம் என்னன்னு தெரிஞ்சது. இப்ப சாரதா சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே அனாமிகா செய்யறதுதான். ரமேஷ், பிரசாத் ரெண்டு பேரும் மாமியாரையும் மருமகளையும் பார்த்து எதுவும் பேசாம படுத்துட்டாங்க. இங்க பாருமா, நான் சொன்ன எல்லாத்தையும் நீ செய்யணும்னலாம் இல்ல, கரண்ட் பில்லு ஜாஸ்தியா வருதுல்ல, அதை கட்டுப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்ற. எனக்கு புரிஞ்சுதத்த, நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீ எப்படியோ படிச்ச மருமக தானே, கரண்ட் பில்லு அதிகப்படுத்தாம நான் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுடுடிமா, கரண்ட் பில்லு கம்மியானா போதும் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க சாரதா. அனாமிகா கூட எதுவும் பேசாம படுத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா. ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிகா மாடி மேல சோலார் பவர் பிளான்ட வச்சா. சாரதா அத குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க. என்ன மருமகளே இது? இதுதான் சோலார் பவர், சூரிய வெளிச்சத்தை இது கரண்டா மாத்தி கொடுக்கும். இத வச்சோம்னா நமக்கு கரண்ட் பில்லே வராது, எல்லாத்தையும் சந்தோஷமா எந்த பயமும் இல்லாம செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு உன்கிட்ட பணம் எதுமா? எங்க அப்பா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்த அத்தை. பரவாயில்லையே, என்ன ஆனாலும் நீ படிச்ச மருமகங்கறத நிரூபிச்சிட்டமா அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து அனாமிகா வீட்டுல உள்ள எல்லாத்தையும் சோலார் பவர் மூலமாவே நடத்தினா.
ஒரு நாள் மத்தியான வேலையில ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு வெறுப்பா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா ரமேஷ். என்னாச்சுங்க, ஏன் இவ்ளோ கடுப்பா இருக்கீங்க? கடுப்பாகாம என்ன பண்றது அனமிகா? ஒரு பக்கம் வெயில் எரியுது, இன்னொரு பக்கம் பெட்ரோல் விலை அதிகரிக்குது, இன்னொரு பக்கம் சந்துக்கு 10 ஆட்டோ சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த வெயிலுக்கு பயந்து கொஞ்ச பேர் வெளியில வராங்க, அவங்களையும் காக்கா மாதிரி இவனுங்க கொத்திட்டு போயிடுறானுங்க. இப்படியே போச்சுன்னா பெட்ரோல் பணம் கூட கிடைக்காதுமா? இப்படி இருக்கும் போது குடும்பத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு கொஞ்சம் சொல்லு. அதுக்குதான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது கடை வச்சு குடுக்கறேன்னு சொன்ன கேட்க மாட்டீங்க? நம்ம காதலிச்சது ஒருத்தர் ஒருத்தர் மனச பார்த்துதான் அனமிகா, பணத்தை பார்த்து இல்ல. நீ என் வறுமைய பார்த்து இறக்கப்பட தேவையில்லை, இத சொல்லிருக்கல. ஆமா, ஆனா இப்ப என்ன பண்ண போறீங்க? அதோ என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணலாமா, வீட்டுல சோலார் பவர் வச்ச மாதிரி உங்க ஆட்டோலயும் ஒண்ணு வச்சுட்டா போச்சு. ஆலோசனை எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிகா சோலார் பேனல்ஸ் வாங்கிக்கிட்டு வந்தா. இதுக்கு உனக்கு பணம் ஏது? என் நகையெல்லாம் அடமான வச்சு வாங்கிட்டு வந்தங்க. இப்ப மறுபடியும் அது ஒரு பொறுப்பா எனக்கு? என்னோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு பொறுப்பு கூட வந்துடும். என்ன பிளான் அது? இப்ப சொல்ல மாட்டேன், அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். அனாமிகா கஷ்டப்பட்டு சோலார் ஆட்டோவை தயார் பண்ணினான். அன்னையில இருந்தே ரமேஷ் சோலார் ஆட்டோவை ஓட்டி நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். ரமேஷ் ஓட்டிக்கிட்டு இருக்க சோலார் ஆட்டோவை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அதே விஷயத்த வீட்டுக்கு வந்து ரமேஷ் அனாமிகா கிட்ட சொன்னான். அப்படின்னா நீங்க இனிமே சோலார் ஆட்டோவை ஓட்டாதீங்க, சோலார் ஆட்டோவை தயார் பண்ற கடையை வைங்க, நிறைய சோலார் ஆட்டோவை தயார் பண்ணுங்க, பணம் சம்பாரிங்க அப்படின்னு சொன்னதும் இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு யோசிச்சான். ரமேஷ் கூட சேர்ந்து பிரசாதும் சாரதாவும் கூட அனாமிகாவை பாராட்டினாங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து ரமேஷ் சோலார் ஆட்டோ விக்கிற ஷாப்ப ஓபன் பண்ணான். அன்னையில இருந்து ஆட்டோவை விக்கிறது செய்யறது எல்லாத்தையும் பண்ணி அனாமிகாவோட சந்தோஷமா இருந்தான். காஞ்சி போன பயிர்களை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அனாமிகா கிட்ட மாமியார் சாரதா வந்தாங்க. நான் சொன்னா கேட்டியா மருமகளே, இந்த பூமியில எந்த பண்டமும் விளையாது, என் பேச்சு கேளு. இந்த நிலத்தை உழறது பயிரை போடுறத முதல்ல நிறுத்து. வீணா போன நிலம்னு ஒண்ணு இல்லாத, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த நிலம்தான் நமக்கு கை கொடுக்க போகுது, நமக்கு சோறு போட போகுது அப்படின்னு சொல்லி அந்த நிலத்துல இருந்து சாரதாவும் அனாமிகாவும் வீட்டுக்கு போனாங்க. வழக்கம் போல அன்னைக்கு கூட 80 வயசான சாவித்ரி அனாமிகா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தாங்க. வந்துட்டியா சாவித்ரி அக்கா, உனக்காக தான் காத்திருந்தோம், ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? வயசு ஒத்துழைக்க மாட்டுதுமா, மொல்லமா நடந்து வந்தேன் இல்லையா, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, அப்படி உட்காரு, மருமக வந்து சோறு போடுவா அப்படின்னு சொன்னதும் சாவித்ரி போய் ஒரு பாய் மேல உட்கார்ந்தாங்க. அனாமிகா இலைய போட்டு சாப்பாடு குழம்பெல்லாம் விட்டு பக்கத்திலேயே அப்பளம் வச்சா, ஒரு கிளாஸ் ஃபுல்லா தண்ணிய கொண்டு வந்து வச்சா. சாவித்ரி சாப்பிட்டு இருக்கும் போது அவங்க பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு விசிறியால வீசிக்கிட்டு இருந்தா. சாவித்ரி ருசியா இருந்த குழம்பு சாப்பாடு எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காலிங் பெல் அடிச்சது. சாரதா போய் கதவை திறந்து பார்த்தாங்க. போஸ்ட்மேன் நின்னுக்கிட்டு இருந்தான். எங்க பிரசாத்ங்கிறது? ஏன் புருஷன் தான், சொல்லுப்பா. பிரசாத் சாருக்கு பேங்க்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க அப்படின்னு லெட்டரை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போனான். சாரதா அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தாங்க. அதுக்குள்ள சாவித்ரி சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க. சந்தோஷமா சாரதா அனாமிகாவை பார்த்து, இந்த நன்றி கடனை எப்பவும் தீர்க்க முடியாதம்மா, நான் போயிட்டு வரேன். எங்கேயோ போய் ஏன் தான் இருக்கீங்க, எங்களோடவே இருந்துருங்களே. ஆமா சாவித்ரி, எங்களோட எங்க வீட்லயே இறேன். எங்கேயோ இருந்துகிட்டு இந்த முட்டி வலியால கஷ்டப்பட்டுக்கிட்டு எதுக்கு தினமும் நடந்தீங்க வரணும்? வீதி நம்மளை எங்க கொண்டு போகுதோ அதன்படிதான் நம்ம நடக்கணும். அதை மாத்துறதுக்கான சந்தர்ப்பமோ சுதந்திரமோ நமக்கு இல்ல, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அங்கிருந்து போயிட்டாங்க. சாரதா கையில இருந்த லெட்டரை பார்த்தா அனாமிகா, மருமகள போஸ்ட்மேன் வந்து பேங்க்ல இருந்து ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி இதை கொடுத்தான். இந்தாம்மா, இது என்ன விவரம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு படிச்சு பார்த்தா. அதுல உள்ள எல்லா விஷயத்தையும் படிச்சு ஷாக் ஆயிட்டா, அழ ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்த சாரதாவும் டென்ஷன் ஆனாங்க. என்னம்மா ஆச்சு, என் லெட்டரை படிச்சதும் அழுற, அதுல ஏதாவது விபரீதமா இருக்கா? பிசினஸ்க்காக உங்க புள்ள வீட்டு பத்திரத்தை வச்சு
பேங்க்ல லோன் வாங்குனாரு ஞாபகம் இருக்கா? ஆமாண்டிமா, மாசம் மாசம் தான் வட்டி கட்டுறானே. அஞ்சாறு மாசமா அவர் கட்டல போல இருக்காது. ஃபோன் பண்ணி கேட்டான், அங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அத்த நம்ம வீட்டை ஏலம் போட போறாங்களாம், நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் சாரதா ஷாக் ஆயிட்டாங்க. மருமகள, அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா தன்னோட செல்போனை எடுத்து ரமேஷுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா. ரமேஷ் எடுத்ததும் சாரதா கிட்ட கொடுத்தா. ஏதோ ஒரு இடத்துல சின்ன ரூம்ல இருந்த ரமேஷ் ரொம்ப கவலையா பேசினான். அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் நம்பின என்னோட ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டு பணத்தை மொத்தமும் எடுத்துட்டு ஓடிட்டோம். அதனாலதான் பேங்க்காரங்கள்ட்ட பணம் கட்ட முடியல, வீட்டுக்கு வர முடியாம இப்படி தலைமறைவா இருக்கம்மா. அப்பா வந்ததும் விஷயத்த சொல்லுங்க, என்ன பெத்ததுக்கு இத நீங்க அனுபவிச்சாகணும் அப்படின்னு போனை வச்சுட்டு அழுதுகிட்டே இருந்தான். அந்த பக்கம் சாரதா கூட கவலைப்பட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்த கணவன் பிரசாத் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. பிரசாத் அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து பேங்க் மேனேஜரை பாக்குறதுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க மேனேஜர் சார், என் புருஷன் உங்களுக்கு கட்ட வேண்டிய வட்டி தொகை எல்லாத்தையும் நான் இனிமே கட்டுறேன். வீட்டையே எல்லாம் விடாதீங்க சார். ஊருக்குள்ள மானம் போச்சுன்னா என் மாமனாரும் மாமியாரும் இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்க சார். இப்படி அனாமிகா கெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த மேனேஜர் மனசு கொஞ்சம் இறங்குச்சு, ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ரெண்டு பேரும் நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. பிரசாத் போன்ல ரமேஷ் கிட்ட பேசிட்டு இருந்தாரு, வீட்டுக்கு வர சொன்னாரு. ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். எல்லார்கிட்டயும் நின்னு மன்னிப்பு கேட்டான். ஒரு நாள், அனாமிகா ரெண்டு மூணு நாளா பாத்துக்கிட்டுதான் இருக்கேன், ஏமா ஒரே கவலையா இருக்கிறிய. வீட்டுல நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கு, எல்லார் முகத்திலயும் ஏதோ ஒரு சோகம் இருக்கே அப்படின்னு சாவித்ரி கேட்டதும் அனாமிகா நடந்த எல்லாத்தையும் சொன்னான். சாவித்ரி கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரம் சொன்னாங்க. உடனே சாவித்ரி கையில சில பச்சை பட்டாணி வந்துச்சு. அத கவலையில இருந்த அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க. இங்க பாருமா, இத கொண்டு போய் உன் நிலத்துல விதைச்சு வெயி. நிலம் பெருசாச்சே, இதெல்லாம் போதாதே. உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்குமா, நீ போய் இத விதைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. மறுநாளே அனாமிகா நிலத்துக்கு போய் நிலத்தை நல்லா உழுது சாவித்ரி கொடுத்த அந்த பச்சை பட்டாணிகளை விதைச்சு வச்சான். அப்படியே நாட்கள் போச்சு, பட்டாணி செடி நல்லா அழகா வளர்ந்தது. சாரதா, அனாமிகா, பிரசாத் மூணு பேரும் வந்து பட்டாணியை பறிச்சு அதை பிரிச்சு பார்த்தாங்க. அதுக்குள்ள பட்டாணிகளுக்கு பதில் தங்கம் இருந்தது. மூணு பேரும் இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அத்த, சாவித்ரி அம்மா கொடுத்த பட்டாணிகளை விதைச்சு பார்த்தா அதுக்குள்ளார இப்படி இப்படி தங்க முத்துக்கள்லாம் இருக்குதே அத்த. அப்படின்னா இவ்வளோ நாளா நம்ம வீட்டுல சாவித்ரி ரூபத்துல ஏதோ ஒரு தேவதை தான் வந்து சாப்பிட்ருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு மூணு பேரும் சேர்ந்து பட்டாணிகளை பறிச்சு ஒரு பை நிறைய போட்டாங்க. பிரசாத அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து தங்க பட்டாணிகளை பிரிச்சு ஒரு போல்ல போட்டாங்க. மறுநாள் வழக்கம் போல சாவித்ரி சாப்பிடுறதுக்காக அங்க வந்தாங்க. எல்லாரும் சாவித்ரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு நின்னுட்டு இருந்தாங்க. ரமேஷ், இனிமேலாவது யார் பேச்சையும் நம்பாத, பேராசப்படக்கூடாது. அம்மா அப்பாவை எப்பவும் சந்தோஷப்படுத்து. அது மட்டும் இல்லை, அனாமிகாவோட நல்லா குடும்பம் நடத்த, சந்தோஷமா இருப்பா. சரிங்க பிரியமா. அனாமிகா, நான் உங்களோட நன்றி கடனை தீர்த்துக்கிட்டேன். இந்த தங்க பட்டாணியை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. பசின்னு வந்து நிற்கிறவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க. வயிறு ஆற சாப்பாடு போடுங்க, அதை நீங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, எங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பா செய்யறோம். அனாமிகா, பசியா இருக்குமா, கொஞ்சம் சோறு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு குழம்ப அனாமிகா பரிமாற அத அவங்க சந்தோஷமா சாப்பிட்டாங்க. பக்கத்துல தண்ணி கிளாஸ் வச்சுட்டு சாவித்ரி அம்மாக்கு விசிறிக்கிட்டு இருந்தா. ஒரு பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட்டு இருந்த எல்லாரையும் பார்த்து அவங்களும் கையெடுத்து கும்பிட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா பிரசாத் தங்க பட்டாணிகளை வித்து அதுல கிடைச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க் மேனேஜர் கிட்ட கொடுத்தாங்க. ரமேஷ் வீட்டு பத்திரத்தை பேங்க்ல இருந்து மீட்டு தனியா பிசினஸ் பண்ணான். இது இன்னைக்கான ஸ்டோரி. நாளைக்கு மறுபடியும் ஒரு ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் பாய்.